శ్రీమాంకటనాథార్యః కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. గురుపరంపరాయే నమః. ఇవరేంతో పూర్వమీమాంసై உத்தரமீமாம்சை அதன் பிறகு அவைகளுடைய ஐக்கிய சாஸ்திரியம், அதன் பிறகு இந்த சாரீரிக மீமாம்சா சாஸ்திரத்தில், அதாவது இந்த வேதாந்தத்தில் என்னென்ன விஷயம் சொல்லப்படுறது, அத்தியாயங்கள் என்ன, அவைகளுடைய வேதங்கள் என்ன, பாதங்கள் என்ன, எத்தனை அதிகாரங்கள், என்னென்ன விஷயம் சொல்லப்படுறது, அனைத்தையும் விசாரித்து கடைசியில் எல்லாத்திலையும் பிரம்மம் தான் விசாரிக்கப்படுறது அப்படின்னுட்டு ஒரு விஷயத்தை சாதித்து முடித்த. அதன் பிறகு இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போ என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, என்னைக்குமே சிதஸ்தகதி சிந்தனீயான்னு ஒரு வாக்கியம் உண்டு. என்ன இருக்கோ என்ன நடக்கிறதோ அதுக்கு அனுகுணமா போனமே தவிர்த்து நாம பார்த்துக்கே எதையாவது கல்பிக்க கூடாது. அதாவது நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், லோகத்தை எதை பார்க்கணுமோ அதுக்கு அனுகுணமா தான் நம்ம பிரயோகங்கள் இருக்கணும். லோகத்துல ஒண்ணு நடக்கிறது, ஆனா எழுதி வச்சுருக்கிறது ஒண்ணு தெரிஞ்சு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் எப்படி சொல்ல முடியும்? என்னன்னா அக அப்படின்னா கர்ம விசாரானந்தனம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருந்தோம். கர்ம விசாரம் பண்ணிட்டு அதன் பிறகு பிரம்ம விசாரம் பண்ணணும். இப்போ கர்ம மீனாம்சா, தேவதா மீனாம்சா, பிரம்ம மீனாம்சா இப்படிதானே கிரமம் சொல்றீங்க. ஆனால் லோகத்துல வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சுவாமி கேசிகன் காலத்திலேயே சில பேர் என்ன பண்ணா அப்படின்னாக்கா, மீமாம்சை அத்தியனம் பண்ணா, பொருள் மீமாம்சைலாம் வாசிக்கல, தேவதா கணவன் வாசிக்கல, நேர இதுக்கு போயிட்டா, பிரம்ம மீமாம்சைய அதிகரிக்கிறதுக்கு போதும் பிரவர்த்திச்சுட்டா. இப்ப அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்றது? பிரம்ம மீமாம்சைன்றது முக்கியம்தான், பிரம்ம மீமாம்சைன்றது முக்கியம். ஆனால் நாங்க என்ன சொல்றோம், கர்ம மீமாம்சைய முதல்ல பண்ணிட்டு அப்புறம்தான் பிரம்ம மீமாம்சைய அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம அர்த்தம் சொல்றோம். ஆனா தேசிகின் காலத்திலேயே அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ ஏன் அத மாதிரி பண்ற, இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிற சுவாமி. அதுக்கு பதில் சொல்ற வாஸ்தவம்தான், கிரமமா விதி சொல்லெடுத்து சுவாத்தியாயோ அத்தியே பதியா அஷ்ட வருஷம் பிராமணன் உபநயித்த தன் அத்தியாபயித்த அப்படின்னு சொல்லிடுத்து. அதாவது உபநயனம் பண்ணணும் ஒரு குழந்தைக்கு, அஞ்சு வயசுல பண்ணலாம்னுட்டு யாஜ்யவல்க்யர் சொல்றாராம். இந்த இப்ப எழுந்திருக்கிற ஐசங்கர் சாச்சிருக்கார், அஞ்சு வயசுல பண்ணலாம்னுட்டு. அதனாலேயே ஐசங்கர் என்ன பண்ண, தன்னுடைய பூர்வாசம குமாரனுக்கு அஞ்சு வயசுல உபநயனம் பண்ணி அத்தியனம் பண்ண வச்சார் ரிக்வேதாத்தியனுக்கு. அதனால அந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது கர்ப்பாஷ்டமம் அதுலேருந்து பண்ணணும். அதாவது ஏழு வயசு பிறந்து ஏழு வயசு ஆனவுடனே அப்ப உபநயனம் பண்ணிடணும். உபநயனம் பண்ணிட்டு ஆவணி மாசம் நம்ம வந்து உபாகர்மா ஆவணி மாதம் பண்ணிக்கிற மூலியம் சிராவணம் அதுலேருந்து ஆரம்பிச்சு அதுல அத்தியன ஹோமம் பண்ணுவார். அப்பதான் வேதாரம்பம் பண்ணி வைப்பார். இந்த வேதாரம்பம் எப்ப பண்றாரோ அதுலேருந்து தான் அத்தியனம் பண்ணணும். வைகாசி மாசம் வசந்த ருத்துவ நாங்க வந்து உபநயனம் பண்ணிட்டோம், உடனே வேதாத்தியனம் ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த வைகாசி ஆணி ஆடி அந்த விஜமா சிராவண மாசத்துல ஆவணி இது ஆவணி மாசத்தை வரும். அப்போ அத்தியனம் பண்ணி வேதாத்தியனம் ஆரம்பிச்சு வைப்பா, வேதாரம்பம் அப்பதான் அது. அதனால அந்த கிரமத்துல அத்தியனம் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு என்ன பண்ற அப்படின்னாக்கா, அங்கங்களோட ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, அங்கங்களோட சேர்ந்த அத்தியனத்தை பண்ணி அதன் பிறகு ஓரளவு அர்த்தம் புரிஞ்சுண்டு தோராயமா தெரியும் இது இப்படி அது இப்படின்னு. அதன் பிறகு கர்ம மீனாம்சையிடத்தில் தோற்பிக்கலாம், அதன் பிறகு தேவதா மீனாம்சையை பார்க்கலாம், அதன் பிறகுதான் ரெண்டும் மோசமானது, இதனால பலன் எல்லாம் ரொம்ப அற்பமா இருக்கு அஸ்திரமா இருக்கு, அதனால பிரம்ம மீனாம்சையை முடிக்கிறான். இந்த கிரமம் சாதாரணமா இருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதாவது அத்தியனம் பண்ணி ஓரளவு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் விதி சொல்றது அப்படின்றதுனால இவன் பிரவர்த்திக்கல, ஆசையினாலதான் இவன் பிரவர்த்திக்கிறான். ஆசையினாலதான் ஒரு ராகம் இருக்கு. ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணினாக்கா எந்த காரியமும் தெரியாதா இருக்காது. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஆசை வரணும், ஆசை வந்து வாசித்தாதான் அதனுடைய
பலம் எப்பேற்பட்ட பலன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்பவே பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் ஏதோ இந்த இதை கேட்கறது, நீங்க எல்லாம் அவ்வளவு உற்சாகத்தினால கேட்கறதுனாலதான் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். அது உற்சாகம் இல்லாம ஏதோ புண்ணியம் இதெல்லாம் கேட்டு வச்சாலும் நல்லது அப்படின்னு நினைச்சு கேட்டாக்கா அர்த்தம் எல்லாம் புரியாது. இது வந்து இந்த வேதத்தினுடைய சுரூபமே என்னன்னாக்கா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் வேதத்து சுரூபமே. நீ சொன்ன பாருங்க, சனத்குமாரர் அவர்கிட்ட நாரதர் வந்து எல்லாத்தையும் நான் மந்திர வித்தா தான் இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லைன்னு. என்ன அர்த்தம்? அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நாம காரியங்கள் பண்ணணும்னாக்கா அதுக்கு பலனே தரும். அது இச்சையா ஆசையினால அதை தெரிஞ்சுக்கணும். அதனால சுவாமி என்னதாக்கிறாருனாக்கா பாஷ்யகாரரும் சரி சுவாமியும் சரி எல்லாருமே சரி, இந்த விசாரம்ன்றது விதி ஏவன் இல்லை, பண்ணியே ஆகணும்னு சொல்லல. அது என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு இச்சை இருந்தா பிரவர்த்திச்சுருங்க, இச்சை இருந்தாதான் பிரவர்த்திக்கலாம், நேரம் அப்படியே வந்துடக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆயிடும் அப்படின்னா கட்டாயப்படுத்தி தண்ணினாக்கா அதுல பலன் தெரியா தெரியாது, சுவாரஸ்யம் இருக்காது. அதனால இச்சையினால வரணும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு முதல் கேள்வி என்ன கேட்டான், கர்ம விசாரம் பண்ணிட்டு பிரம்ம விசாரம் பண்ணணும்னு நீ அர்த்தம் சொல்ற, ஆனா லோகத்துல அப்படின்னா இல்லையே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றார். ஒரு பாகத்தினால இந்த மாதிரி கிரமமா அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்கிறதுன்னு சுவாமி, அடுத்த ரெண்டு வரியினால உத்தரார்த்தத்தினால சுவாமி சாதிக்கிற இந்த யுகம் என்ன தெரியுமா? இது கலியுகம். இந்த கலியுகத்துல நமக்கு சக்தியே இல்லை, உடம்புல பலம் இல்லை, ஞானம் இல்லை, பிராணம் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. இப்படிலாம் இருக்கிறதுனால அவ வாழ்க்கை பயம் வந்துடுதான், பயம் வந்துடவே நிறைய தடங்கள் எல்லாம் வருதுன்றதுனால சில பாக்கியசாலிகள்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்கா சீக்கிரம் வந்துட்டே நமந்தே கடைசியில இருக்கிற பிரம்மதேவன் தெரிச்ச அதுல போய் உட்கார்ந்து சொல்றாங்க. ஏன்னாக்கா உக்கடமான வேகம் இருக்கு, ரொம்ப வேகம், ஆசை வாசிக்கணும் வேதத்தை, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர்றது. இந்த தெரிஞ்சுக்கணும்னாக்கா அது வரையும் எதிர்பார்க்கணும், இதை பண்ணணும், பிரதீட்சை எதிர்பார்த்துட்டு எவ்வளவு நாள் சுவாசிக்கிறது, எவ்வளவு நாள் தேவதாகண்டத்தை வாசிக்கிறது, அதன் பிறகு பிரம்மகாந்தத்தை வாசிக்கணும், எவ்வளவு நாள் ஆகும் அதை காட்டணும். நேரம் இது மாதிரி சொல்லிடலாமே. இத சுவாமியினுடைய திருவுள்ளம் இப்படி, ஏன்னா காலக்ஷேப காலத்தை வந்து இது பண்ண முடியல, பொறுக்க முடியல, இந்த விளம்பரம் இருக்க தாமதமாகறதே அதை பொறுக்க முடியல. அதே மாதிரி எத்தனை நடக்கிற சொல்ற இந்த யுகம் கலியுகம், இந்த கலியுகத்துல சக்தி இல்லை, பிராணனுக்கு சந்தேகம், உடம்புல பலம் இல்லை, ஞானம் இல்லை, இப்படின்னா இருக்கிறதுனால அதெல்லாம் காரணம் காலத்தை பொறுக்க முடியல, தாமதத்தை ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு பொறுக்க முடியல. அதனால இவன் என்ன பண்ற அப்படின்னாக்க நேர பிரம்ம மீமாம்சையில விசாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல அது காரணம் சாய்க்கிறேன். இவ பாருங்க ஸ்லோகம், 20வது ஸ்லோகம், வித்யுக்த்யாதித்ய வேதாம் விதிபல விரதௌ அன்யஜாதேவராகாது கிருஷ்ணம் மீமாம்சமானாஹ கிரமசைஹ பரப்ரஹ்மசிந்தாம் தரந்தி பிராப்தே துரியே யுகேஸ்மின் பரிமித பலதி பிராண தத்விக்ன திருஷ்ட்யா காலக்ஷேப அக்ஷமத்வாத் கதிச்சன கிருதினாம் சீக்கிரமந்தே ரமந்தே. ஸ்லோகம் வித்யா, இது சொல்லுடுத்து, வேத வாக்கியம் சொல்லுடுத்து, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அத்தியனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும் சொல்லுடுத்து. சுவாத்தியாயோ அத்தியத்தியாக அஷ்டவர்கம் பிராமணன் உபனிட்டு தம் அத்தியாபிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிடுத்து, அதனால அத்தியனம் பண்ணிட்டான். வித்யா அதித்திய வேதான், வேதான் அதித்திய வேதங்களை அத்தியனம் பண்ணிட்டான், அங்கங்களோட கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டான். அதன் பிறகு அந்நாதேவ ராகாது, இதுல தோராயமா அர்த்தம் தெரிஞ்சிருந்தாங்க, ஆபாத பிரதீதின்னு சொல்றாங்க, தாத்பரியம் தோராயமா அர்த்தம் தெரியும், அது உண்மையாவே அர்த்தமா அப்படின்னா சந்தேகாஸ்பதமா இருக்கும். அது அதுல கர்மா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், கர்மா வச்சு என்ன பலம், அது மாதிரி பிரம்மகாண்டத்துக்கு என்ன பலம், பிரம்மத்தை உபாசனம் பண்ணா என்ன பலம், அப்படின்னா
ஓரளவு தோராயமா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சின உடனே இப்ப இதுல எது சரி, எதை தெரிஞ்சுக்கலாம், எது எதனால நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு அவருக்கு வந்துருக்குது. அதனால அவன் என்ன பண்றான், இந்த அன்னிதாவே ஆக இன்னொரு ஒரு ஆசை, இந்த ஆசைதான் பின்னாடி வந்து வேதம் எதிர்த்து பிராமணன் நிஷ்காரணமாக அங்கங்களோட கூடிய வேதத்தை பிராமணனால அத்தியனம் பண்ணணும். அது காரணமே வேண்டாம், அது சுரூபம். நம்முடைய சுரூபம் பிராமணன் பிறந்துட்டான்னாக்க அவன் அத்தியனம் பண்ணியே ஆகணும். ஒரு விஷயம் அவன் பாருங்க, இந்த காலத்துல என்னாச்சு, எதை படித்தா நமக்கு ஜீவனம் குழப்பு எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கை எதை படித்தா சரியாகும் அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஆனால் பொதுவா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, குழப்பு இல்லை, நம்ம சுரூபம் இது, பெருமாள் ஏன் சேவிக்கணும், பெருமாள் சேவிக்கணும், இதுக்கோசரம் எங்க திருமணம் பண்ணி அந்த ஒருவா பரீட்சை எழுதியிருக்கேன் எக்ஸாம், அதில் பாஸ் பண்ணணும், நான் பாஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஃபீஸ் அவனுக்கு நான் வங்கியில் போடுவேன். இந்த மாதிரி விசித்திரமான இதெல்லாம் இருக்க வேண்டியது எல்லாம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாத நேராக போகணும். உன் திருவடியினுடைய பலம் எனக்கு போதும், அது உண்டி தான், அவங்ககிட்ட சரணாகிதி, அதை அடைஞ்சா போதும், அதை காட்டில் வேற ஒன்றுமே வேண்டாம், அதுதான் பெருமாள் சேவிக்கிறது. இப்போ சேவிக்கிறதெல்லாம் எனக்கு நான் உன்னை சேவிக்கிறேன்னு நீ என்ன தருவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு, அது கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அதனால என்ன பலன், ஒரு பலனும் இல்லை, நம்ம சுரூபம் சிந்திக்கும். சுரூப சொத்தம் எப்போ வரும் அப்படின்னாக்கா ஏதாச்சும் நீங்கள் நாகர்பாம சுவாமி கிட்ட ஒரு பெரிய கொண்ட பழைய சுரோபக்த சுவாமி அறிஞர்கள் தெரியும், அவர் மனத்தில் ஸ்ரீகாரி கட்சியாக அறிந்து கொண்டார், நல்ல அதிகாரி. அவர் வந்து வேதாத்தியனம் பண்ணி சாகித்யம் நியாயம் வியாக்கரணம் வேதாந்தம் எல்லாத்தையும் நல்லா வாசிக்கிற மகான். அந்த சுவாமி வந்து உபன்யாசனா அத்தியாசம் பண்ணுவார். அவர் வந்து நாகர்பாம் பெரிய சுவாமியும் சேர்த்துட்டார். சேவித்த உடனே சுவாமி என்ன பண்ணார், என்ன வாசிச்சிருக்கேன்னு கேட்டார். அவர் வந்து என்ன பண்ணார், அரியன் வந்து நியாயம் வாசித்தேன், சாகித்யம் வாசித்தேன், வியாக்கரணம் வாசித்தேன், வேதாந்த காலக்ஷேபம்லாம் பண்ணிட்டேன், அதெல்லாத்தையும் சொல்லிட்டு அத்தியனத்தையும் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். சுவாமி க்ஷண போபுஷர், தப்பே யாராவது பண்ண உடனே கோபம் வந்துடும், உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு. நீ பிராமணனானி முதல்ல அத்தியனம் பண்ண முதல்ல சொல்ல மாட்டேயோ, அதுதான பிராமணனுக்கு இது சுரூபம், அதை விட்டுட்டு வரிசையா அடுக்கையே அத்தியனம் பண்ணேன்னு சொல்லு, இதான் பிரம்மஸ்வரூபம், பிராமணனுடைய சுரூபமே அதுலதான் இருக்கு. அத்தியனம் பண்ணாதான் அவனுக்கு சத்தை, சத்தைன்னா இருக்கு, அவன் இருக்கிறதே அதான் வாழ்கிற வாழ்கிற எதிரானு அத்தியனம் பண்ணாலும் அவன் வாழ்க்கையே இருக்கு பிராமணனுக்கு, ஏன்னா பிராமணனுக்கே கடைசி வரம் வரும். அதை வந்து முதல்ல சொல்லாம இத்தனை சொல்லிட்டு கடைசியில் அதை சொல்றீங்க அப்படின்னு சுவாமி கோச்சிண்டாச்சான். அந்த மாதிரி வேதத்துக்கு அப்படி ஒரு மகிமை, அதனால இவன் வந்து அத்தியனம் பண்ணினான். எப்படி அத்தியனம் பண்ணான், வாக்கியம் சொல்றதுக்கு வேத வாக்கியம் எல்லாரும் அத்தியனம் பண்ணியே ஆகணும்னு, அதனால தெரியவா என்ன பண்ணோம்னா உபயுக்தமாவார் அத்தியனம் உபனிடத்தான் சொல்லிச்சுருவான், அதனால அத்தியனம் பண்றான். ஆனா இந்த பிரவர்த்தி இருக்க சாஸ்திரத்துல படிக்கிறதுன்றது அது விதியினால பிரவர்த்திக்க முடியாது, விதியினால் ஏன்னா அத்தியனம் பண்றோம், அந்த அத்தியனத்துல வரிசையா வருது எடுத்து போட்டுமா சாத்தியம் சொல்லாமோ இப்படியே அக்னிஹோத்திரம் ஆஸ்வரத்துக்காக எத்தனை வாக்கியங்கள். இப்போ எனக்கு சொர்க்கம் வேணும், அதுக்கோசம் நாம நான் யாரும் பண்ண வேண்டியது தானே, ஆனால் நம்ம பண்ணுறதில்ல, அதில் இச்சை இருந்தால் தான் பண்ண வேண்டும், இச்சை இல்லைன்னா பண்ண மாட்டோம். இப்போ குமார்த்தா எல்லாம் ரெண்டு பேர் யாகம் பண்ணுறார், அவெல்லாம் என்ன பண்ணுறா தெரியுமா, ஆசையாக யாகம் பண்ணுறார், ஆனால் நான் இந்த யாகம் பண்ணுறேன், இந்த யாகத்தில் என்ன பலனோ வேணும்னு அவர் பண்ணுறதில்லை, பரமேஸ்வர தீர்த்தம் அப்படின்னு பண்ணுறதா, நாமெல்லாம் பகவத் தீர்த்தம் சிவன் நாராயண தீர்த்தம் நம்ம தான் சொல்வோம், நாம சிவநாராயண திருத்தம் நாம சொல்ற மாதிரி அவ பரமேஸ்வர திருத்தான், அவ வந்து இந்த எனக்கு சுருக்கம் வேணும் அது வேணும்லாம் அவ பண்ணல, அவளும் இப்படிதான் பண்றா, நான் பரமேஸ்வர திருத்தான்னு. அதனாலதான் நம்மாங்கெல்லாம் நிறைய பேர் ஆதரவு திருத்தர பேர்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆயுஷ்யம் ஒன்று ஆயுஷ்யம் நம்ம பண்றதில்லை, குழந்தைக்கு பிறந்த நாள்னாக்க ஏன்னா அது காமியம் இல்லையா, அது பண்ண மாட்டோம், காமியமா இருக்கிறத பண்ணாம ஆயுஷ்யம் எல்லாம் பண்ணாம தினமே அக்ஷதாசீர்வாதம் பண்ணிடுவோம், பாகவதால கூப்பிட்டு சிவேஸ்வரத்தை நிறையும் வேத ஆசீர்வாதம் பண்ணி குழந்தையை அனுப்பி வச்சுட்டு போயிடுவேன். அது மாதிரி அதனால இவெல்லாம் அனதி சம்மித படம், இந்த மாதிரி அவள்லாம் யாகம் பண்றா, ஆனா வசதாக அத்தியனம் பண்ணோம், அத்தியனம் பண்றது தனியே ஆகணும் சுரூபம், அதனால அவன் அத்தியனம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இது இருக்கே யாகம் பண்ணு ஹோமம் பண்ணு அதெல்லாம் நாம பிரவர்த்திக்கிறது இல்லையே, நாம பிரவர்த்திக்கிறதே கிடையாது, ஏன்னா ஒரு விதி இதை பண்ணு அப்படின்னு சொன்னதுனால நம்ம பண்ண மாட்டோம்,
அதுதான் பிரயாசம் பண்ணுவா, ஸ்லோகம் ஒண்ணு சொல்வா, புண்ணிய பலம் செஞ்சு புண்ணியம் செஞ்சு மாணவா. எல்லாருக்கும் புண்ணியத்தோட பலன் வந்து வேணும், ஆனா புண்ணியத்தை வந்து ரசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பாப்ப பலன் இச்சந்தி பாபம் இச்சந்தி மாணவாங்க, பாபத்தினுடைய பலன் வேண்டியது இல்லை, ஆனா பாபம் வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் மாணவர் மனுஷியாளுடைய சுரூபம். மாணவர் மனுஷியாலாம் என்ன பண்றாங்கன்னா, புண்ணியம் பண்ண மாட்டேன், புண்ணியத்தோட பலன் வந்து எனக்கு வந்துடும், பாவம் பண்ணிட்டு தான் இருப்பேன், ஆனா பாவத்தோட பலன் எனக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி வச்சுதான் பண்ணுவோம். அதனால என்ன பண்றாருனாக்க, அந்த கர்மாவை பண்றதுன்றது நாங்க பண்றதில்லை. அதுல ஆசை உத்தடமான ஒரு ஆசை வந்ததுன்னாக்க அதுல பண்ணணும். அந்த ஆசை வந்தாதான் மீனாம்சை வாசிக்கிறதோ அல்லது வேதாந்தத்தை வாசிக்கிறதோ எல்லாம் புத்தி செய்யணும். அதனால அந்நிஜாதேவர் ஆகாது, விதியினால இவன் பிரவர்த்திக்க மாட்டான், அந்நிஜாதேவர் ஆகாது. ஒரு ஆசை வருது, இந்த நாள் இந்த நம்ம தோராயமா அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமே, அந்த புரிஞ்சு கொஞ்சம் ஆபாதத்தை அர்த்தம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு அந்த உள்ள போடுறோம் ஆசையினால. உண்டானாக்க அந்நிஜாதேவர் ஆகாது. கிருஷ்ணம் மீமாம்சமானாக, கிருஷ்ணம் முழுக்க பூர்ணம் அர்த்தம், பூர்த்தியா மீமாம்சமான, பூர்த்தியா இதை வந்து வாசிக்கணும், இதெல்லாம் விசாரம் மீமாம்சமான விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரமச இது பர பிரம்மஜிந்தாம் தரந்தி. முதல்ல கர்ம மீமாம்சையை வாசிக்கணும். ஏற்கனவே சொல்றதுக்கும் பாருங்கோ, எப்படி அத்தியனம் பண்ணணும் அப்படியே விசாரணும். முதல்ல கர்ம கர்மகாண்டத்தை அத்தியனம் பண்ணோம், அதனால கர்ம மீமாம்சை, நடுவில் தேவதையை விசாரம் பண்றோம், கடைசியில பிரம்மகாண்டத்தை அத்தியனம் பண்றோம், அதனால பிரம்ம மீமாம்சையும் நாம அதிகரிக்கிறோம். அதனால இதுதான் கிருஷ்ணம் மீமாம்சமான கிரமசா கிரமம், என்ன கிரமம், முதல்ல பரிமீமா பூர்வ மீமாம்சையை அத்தியனம் பண்ணணும், வாசிச்சிருந்தோம் விசாரம் பண்ணணும், அதன் பிறகு தேவதா மீமாம்சா, அப்புறம் பிரம்ம மீமாம்சா, கிரமச ஈட்டி பிரம்ம சிந்தாம் தரந்தி தரந்தி தாண்டம் எல்லாத்தையும் பண்ணிடுறோம், அடிச்சு அதிகரிச்சிடுறோம், எல்லா மீமாம்சையும் அதிகரிச்சிடுறோம். அப்ப என்ன ஆயிருது எனக்கு, பூர்வ மீமாம்சா ஞானமும் வந்துருச்சு, தேவதா மீமாம்சையோட ஞானமும் வந்துருச்சு, பிரம்ம ஜானமும் வந்துடுது. வந்துட்டான்னாக்க இப்ப தேடா பார்க்கிறோம் வித்தியாசம், கர்ம மீமாம்சைக்கு என்ன பலன், தேவதா மீமாம்சைக்கு என்ன பலன், பிரம்ம மீமாம்சைக்கு என்ன பலன். இப்ப கர்ம மீமாம்சை அஸ்திரமா அல்பமா தான் பலன் கிடைக்கும். அதே தேவதா மீமாம்சை என்ன அர்த்தம், இந்தந்த தேவதை இந்தந்த யாகத்துக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஆனால் எல்லா தேவதைக்கும் அதிர்ஷ்டாத்திர தேவதை பரமாத்மா, அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுதான் போருமே, அதனால அதுதான் நமக்கு முக்கியம். அதனால பிரம்ம மீமாம்சையினால இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அகந்தி சொந்த யஜ்ஞானம் லோக்தாச பிரபுதேவத்தை அப்படின்ட்டு கீதையில, நான் தான் எல்லா யாகங்களுக்கும் போக்தாவா இருக்கேன், அதாவது நம்ம எல்லாம் எனக்கு தான் அவ பண்ற யாகம் எல்லாம். அதே மாதிரி பிரபுதேவத்தை அதுக்கு பலன் கொடுக்கணும்னு நான் தான், நான் தான் ஆராத்தியன் எல்லா இதுவும் சத்தம் சாகலாபத்துல. இப்ப கேள்வி கேட்கிறா, ரொம்ப அழகான விஷயம் பண்ற கேள்வி கேட்கிறா, இப்போ யாரு இந்த கர்மாவை எடுத்து பண்ணணும், கர்மாவை பண்ணினாக்க ஒரு இந்திரனை குறிச்சு ஒரு யாகம் பண்றான். இப்ப நான் இன்னைக்கு யாகம் பண்ணேன், உடனே இந்திரனை குறிச்சு பண்ணிட்டேன், எனக்கு அடுத்த ஜென்மாவோட தான் எனக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். அந்த சமயத்தில் அந்த இந்திரன் போயிட்டு இருந்தது இந்திரன் வந்துட்டான்னு சொல்லுவோம். இப்ப நான் அந்த நான் எந்த தேவதையை குறிச்சு பண்ணினோம், அந்த தேவதை இப்ப இல்லையே, இப்ப இப்ப இருக்கிற தேவதையாவது வேற இந்திரன், இதெல்லாம் போக்ஸ் தானே, மாத்தி மாத்தி இருப்போம். அதனால முதல்ல நான் பண்ணிட்டு ஒரு இந்திரனுக்கு பண்ணினேன், அந்த இந்திரன் இப்ப போயிட்டான், இன்னொரு இந்திரன் வந்துட்டான், இப்போ நான் அவனை குறிச்சு நான் வந்து யாகம் பண்ணலையே, இப்ப அவன் எப்படி எனக்கு பலன் தருவான் அப்படின்னு கேள்வி கேட்டு, அதுக்கு பதில் சுவாமி சாகிக்கிற தத்துவம் சாகலாத்துல அப்படி இல்லை, இந்த எந்த எந்த தேவதைக்கு பண்ணினாலும் அது பரமாத்மாவுக்கு தான் போகும். யாருக்கு பண்ணினாலும் சரி பரமாத்மாவுக்கு தான், ஏன்னா அந்தந்த தேவதையினுடைய அந்தராத்மாவா அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறித்து தான் நான் பண்றோம். அதனாலதான் நம்ம வந்து கல்யாண கார்த்திகையில கிரகப்பிரீத்தின்னு ஒன்று பண்ணுவா. கிரகப்பிரீத்தின்னாக்க நவகிரக கோல்யம் கேது பிரீதி ராகு பிரீதி எல்லாம் பண்ணி அவள் பண்ணுவா. அந்த ராகு பிரீதி பண்ண அந்த தப்பு இல்லை, என்னன்னாக்கா அங்க கூட அந்தராத்மாவை சொல்லி தான் நான் பண்றோம். அந்தரியாமியான பரமாத்மம் தான், பரமாத்மாவுக்கு தான் அது பண்றது. யோக்தன்ய தேவதா பக்தாக ஏஜென்ட் அதிபூர்வகம்,
அவன் இன்னொரு தேவத்தை குறித்து பண்ணா கூட சரி, அது எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு பகவானே சொல்லி விடுறான். அதனால எப்படி என்ன பண்ணினாலும் அது பரமாத்மாவுக்கு தான் போகும். சரி, அப்ப அவன் கேட்டான் அதுக்கு பதில், போர் பற்றி கேட்கிறான், இப்ப எந்த தேவத்துக்கு இந்திரன் பின்னாடி ஒரு இந்திரன் அப்புறம் ஒரு இந்திரன், இப்ப எப்படி பண்ணாலும் பரமாத்மாவுக்கு போகும் சொல்லி சொல்லியோ, அப்ப பரமாத்மாவுக்கே நீ பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த இந்திரனுக்கு பண்ணணும், இந்திரனை குறித்து பண்ண வேண்டாம்னு? அப்படி இல்லை, அவள் எல்லாம் என்ன பண்ணாலும் தெரியுமா, பெருமாள் கோயில் தபஸ் பண்ணாலும் தபஸ் பண்ணி எனக்கு இந்தந்த யாகத்தில் எனக்கு பாகம் கொடு, இதுக்கு நான் தேவதையா இருக்கணும், இதுக்கு நான் ஆராத்தியனா இருக்கணும், வரம் கொடுன்னு கேட்டாலும் அந்த ஸ்லோகம் ஒன்றும் தேசி முதாரிக்கிறார், யுககோடி சஹசிராணி விஷ்ணு மாராத்திய பத்மபூஹோம் புனஸ்திரைலோக்கிய பாத்ருத்வம் பிராப்தவாணிதி சுஸ்ருமா அப்படின்னு ஸ்லோகம் எடுத்திருக்காரு சுவாமி சிவன் உதாரிக்கிறார். அதாவது யுகக்கோடி சகஸ்திராணி, எத்தனை கோடி கோடி வருஷங்களும் தபஸ் பண்ணாம் தபஸ் பண்ணி யார பத்தி, விஷ்ணு ஆராத்தியம், பரதேவதையான விஷ்ணுவை ஆராதனம் பண்ணி, பத்மபூஹு, பத்மபூன்னா பிரம்மா, சுதர்முக பிரம்மா, அவன் வந்து நாபிக் கமணத்துல தான் உட்காந்துருக்கான், அதனால பத்மத்துல வச்சிருவன், அவன் என்ன பண்ணா புனஸ்திரைலோக்கிய தாத்திருத்தம், திருப்பி நான் பிரம்மாவே இருக்கணும் அப்படின்னு அவன் வேண்டி இருந்தான். அவன் அவன் சொன்ன உடனே பெருமாள் அந்த தபத்துக்கு வச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வாங்கிக்கோ ஆனால் அதே கொடுக்கணும் போ அப்படின்னுட்டு குரு தபஸ் பண்ணா பெருமாளை பார்த்து மோட்சம் ஒன்றும் கேட்க தெரியலையே. பெருமாள் ராமன் எழுந்துருடுற சிவபிராமணத்துல வனத்துக்கு எழுந்து வச்சு வனவாசத்தில் வச்சு அங்கே ரிஷிகள்லாம் ரிஷிகளை பார்த்து கேட்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டு ரிஷிகள்லாம் சொல்றான், யாரா ராட்சசாலாம் வரா, அடிச்சு போடுறா, கடிச்சு போடுறா, வெட்டி போட்டுடுறா, அதுவே என்னை காப்பாத்தேன் அப்படிங்கிறார். ஒரு வாரத்துக்கு கேட்கக்கூடாது, அவன் அங்கேருந்து இங்க வந்திருக்கான், நம்மளை அனுகிரகிட்டு போகணும், உன்னை பார்த்துட்டேனே, உன் திருவடியை சேவிச்சுக்கினேன், மோட்சம் வேணும்னு கேட்க தெரியாதோ, அதை கேட்காம இவெல்லாம் தபஸ்திகள், இப்ப என்ன பண்ண அப்படின்னாக்கா, எங்களை அடிக்கிறா, இது பண்றா, காப்பாத்திரு அப்படின்னுட்டோம். அதே திராட்டி கேட்கிறா, ஐயன் சொல்றது கவலையப்படாதே, வரலாறையும் வர பண்ணிடுறேன், உங்களை ரஷிச்சுடுறேன் அப்படின்னுட்டு. அப்ப திராட்டி கேட்கிறா, உங்ககிட்ட நேரம் அபச்சார பெற்றாளாவா, அப்படி இருக்கிட்டு என்னத்துக்கு நீ அவள் எல்லாம் அடிச்சு தருறேன் அப்படின்னு நீ வந்து பிரதிஜை பண்ண அப்படின்னு கேட்கிறா. அதுக்குதான் பெருமாள் சொல்ற, அப்பியகம் ஜீவிதம் ஜஷ்யாம் சுவாம்வாசீத்தே தலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்சுருத்திய பிராமணேத்தியோ விசேஷதா, நான் பிரதிஜையும் விட்டுடுவேன், என்னுடைய ஜீவனத்தையும் விட்டுடுவேன், அதாவது எனக்கு பிராணனையும் விட்டுடுவேன், ஒன்னையும் விட்டுடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டுடுவேன், ஆனா ஒரு பிரதிஜை பண்ணிட்டு, அதுவும் பிராமணா இருக்கு, ஒரு பிரதிஜை பண்ணிட்டு அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற. அது மாதிரி இவன் வந்து அத்தனை பேரையும் அடிச்ச, அடித்த உடனே எல்லாரையும் அடிச்சுடுறேன், அடித்த உடனே தான் அந்த கரதூசனால் அடித்த உடனே சந்திருஷ்டா சத்ருஹம்சாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவசிஷ்டா வைதேகி அர்த்தாரம் பரிசப்பது. அவன் தான் அந்த சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, ஏழாட்டியை சொல்லாமல் இருக்கலாமா, அதுக்கோசம் சொல்றேன் இது, சந்திருஷ்டா சத்ருஹம்சாரம் சத்ருவை ஜெயிச்சானா, யாருக்கு சத்ரு, மகர்ஷீனாம், மகர்ஷீனாம் சத்ருஹம்சாரம் மகர்ஷீனாம் சுகாவனம், பெருமாளுக்கு யார் சத்ரு, பாகவதாளுக்கு யார் சத்ருவோ அவாதான் பெருமாளுக்கு சத்ரு, அவனுக்கு தனியா சத்ரு இருக்காதுன்னா, சத்ருன்னு தனியே கிடையவே கிடையாது அவனுக்கு, நமக்கெல்லாம் யார் விரோதிகளோ அவாதான் பெருமாளுக்கு விரோதி, அதனால மகர்ஷீனாம் சுகாவனம், மகர்ஷிகளுக்கெல்லாம் சத்ரு, அவாறு அடிச்சு போட்டார், அதனால மகர்ஷிகளுக்கெல்லாம் சுகாவனம், சுகத்தை கொடுக்கிறவர் அவர். அந்த மகர்ஷிகள்லாம் யாரு என்ன, இவருடைய குழந்தைகள் இல்லையா, அவள்லாம் என் குழந்தைகளை காப்பாத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிருந்தான் திராட்டி. பபுவும் ஹிஷ்டா வைதேகி, ரொம்ப ஆனந்தமா வைதேகி, அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டு பர்த்தாவும் பரிசப்படுவேன், பர்த்தா வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டா சந்தோஷமா, அவனுக்கு பட்ட காயம் தெய்வம் எல்லாம் ஆறி போயிருக்கான் திராட்டியினுடைய உத்தரம் கொடுத்ததுனால அனுப்பிச்சதுனால, அந்த மாதிரி இவன் இதைதான் கேட்டா அதை அவர் கொடுத்துட்டேன். அதனால பார்த்துக்கோங்கோ, இப்போ கோடி சகசிரம் விஸ்வமாராஜ்ய ரத்னபூனம் பிராப்தமானது சிஸ்டரே, இப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு சமாதானம் சொல்றாரு சுவாமி. இங்க வந்து இவ கேட்டா அந்த வரத்தையும் கொடுத்துட்டார், அது மட்டும் இல்ல வரத்தை கொடுத்தாலும் கூட சரி, என் உடம்ப எனக்கு உடம்புடியில நான் படுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்த மசாஜ் பண்ணி விடுறான், இப்ப இந்த காலை கைக்கு பிடிச்சி விட்டான்னாக்கா என் காலை பிடிச்சி விட்டாலும் எனக்கு தான் ஆனந்தம் வருது, அந்த மாதிரி என்னுடைய சரீரமா இருக்கக்கூடிய தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு இவா
யாரெல்லாம் பண்ணினான்னா அவளை குறிச்சி அவளை சந்தோஷப்படுத்தினா என்ன சந்தோஷப்படுத்தினா நிர்ஜரா சத்திய தேகா அப்படிங்கிற சுவாமி. அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிற, நம்ம சிராத்தம் பண்ற ஆத்திர சிராத்தம் பண்ற சமயத்துல பித்திருக்களுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம். பித்திருக்களுக்கு சமர்ப்பிக்கிறது ஒரு பிராமணரை கூட்டு அவரை நிமந்திரம் பண்ணி நிமந்திரணம், பிராமண அர்த்தம் எவ்வளவு நிமந்திரம் சந்தோஷம் சொல்றோம், பிராமண அர்த்தம் அவளை உட்காந்து அவளை சமர்ப்பிக்கிறோம். அந்த ஆவாகனம் பண்ணிடுறோம், கோத்திரம் சன்மானம் கோம ஆவாகனம் அப்படின்னு சொல்றோம், அவளை வரிக்கிறோம், வரிச்சு அவளை சமர்ப்பிக்கிறோம். இந்த பிராமணர் ஆனந்தப்பட்டாக்க அங்க இருக்கிற பித்திருக்கள் ஆனந்தப்படுவார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து தர்மசாஸ்திர விஷயம், நம்ம எல்லாராத்திலும் சுவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பித்திரு காரியம் இருக்கு இல்லையா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணும் பித்திருக்கு. நீங்க எவ்வளவு பண்ணாலும் எத்தின்னு சொல்லிதான், ஏன்னா நம்ம சக்தின்றதுதான் முக்கியம். அங்க மனசு எவ்வளவு இருக்கோ, நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு நல்லா பண்ணுங்கோ. பித்திருக்களுக்கு பண்றதுனால நமக்கு அவ்வளவு பாக்கியம் அது. நம்ம குடும்பங்கள்ல வர கஷ்டங்கள்லாம் காரணம் பித்திருக்குரிய சாபம்னு ஆண்டவன் பார்த்து வந்துட்டு. அதனாலயே நிறைய பேர் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கேட்பார். நீங்க திருப்புள்ளானி போய் திருஹோமம் பண்ணிட்டு வா, சீதா மாதிருவாங்க திருஹோமம் பண்ணிட்டு வா, அந்த பிராயசத்து ஹோமம் பண்ணிட்டு வா அப்படின்னா ஆண்டவன் பிரச்சனைக்கு எதுக்கு அப்படின்னாக்க இந்த பித்திருக்கள் நம்ம ஆனந்த பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு சிராதமா சிராதம்னாக்க நீங்களே பிரார்த்திங்க சுவாமிங்க, வாத்தியார் மூலமா தான் பிரார்த்திக்காதீங்க. வாத்தியார்ன்றவன்னா ஐயோ பாவம் அவர் வாத்தியார் உங்களுக்கு வந்து பண்ணி வச்சுட்டு போறது இல்லையா, அதுவே போகும், அதுவே அவருக்கு பெரிய காயம் எத்தனையோ காயங்கள். அவ வந்து ஜீவனத்தை எப்படி எப்படியோ இருக்கலாம், ஆனா அவ இந்த காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சானே அவளுக்கு வரவேண்டு சுவாதத்துல வராது, ஆனா உங்களுக்கு பொருத்தம் வரைய வர. அதனால நீங்களே போய் தெரியுங்க, சேவிச்சு பிரார்த்திச்சு நடத்தும் போது அவர் சொல்றாரு சுவாமி. அதனால தர்மசாரம் சொல்லிவிட்டேன், ஒரு சிராத்த போக்தா அந்த ஆவாரணம் பண்ணி சுவாமியை எழுந்தவரை பண்றோம், அவர் நன்னா அம்சையர அவர் நம்ம கொடுக்குற தட்சிணை வஸ்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஆனந்தப்பட்டுட்டு நமக்கு அனுகிரகம் அர்த்தத்தை கொண்டுட்டு போற அவர் தத்தி பட்டார்னாக்க அந்த பித்ரு தேவதைகள்லாம் சந்தோஷப்படுறதோ இல்லையோ, அந்த பித்ரு தேவதைகளுக்கு இவெல்லாம் சரியும் கிடையாது இந்த பிராமணர், ஆனா இவாள் ஆவாரம் பண்றது அவ்வளவுதான், அதனால அவன் ஆனந்தப்படுறார். அந்த மாதிரி இதுவே அப்படின்னாக்க பெருமாளுக்கு இந்த தேவதைகள்லாம் சரீரம் தானே, சரீரம் அப்படியே சரீரத்தை சந்தோஷப்படுத்தினாக்க சரீரக்கு ஆனந்தம் வருது. அதனாலதான் பாகவதாரத்தை சந்தோஷப்படுத்தினா பெருமாள் ரொம்ப ஆனந்தம் வருமா, பாகவதார பாகவதாரத்தை அபிச்சாரப்பட்டா பெருமாள் கோபம் வந்துருமா, என்னுடையவன் இவன். அதனாலதான் விஷ்ணு ஆராதனான சொல்றதுதான், விஷ்ணு ஒரு ஆராதனம் பரணும் தப்பா பலதரம் தோற்றம் கவி ஆராதனம் பரணும். கவி ஆராதனே இப்ப தலையை பண்ணி சாதம் போடுறதுன்னு அடுத்து கவி என்னாக்க பாகவதன் வைஷ்ணவன் அர்த்தம், விஷ்ணுவோட பக்தன். அந்த பக்தனுக்கு நாம எவ்வளவு கோவம் பண்றோமோ அவ்வளவு கோவம் நமக்கு விசேஷம், நமக்கு அப்படி ஒரு புண்ணியம், அதுதான் ஒத்தியானது அப்படின்றது. அதனால இந்த அந்த மாதிரி சரீரத்துக்கு பண்றதுன்னு அர்த்தம். ஆகவே எப்படி யோகம் பண்ணாலும் எது பண்ணாலும் இவன் தேவதா காண்டத்தை வாசிக்கிறான், கர்மகாண்டத்தை வாசிக்கிறான், கடைசியில பிரம்மகாண்டத்தை வாசிக்கிறான். அப்ப பார்த்துட்டு இந்த தேவதை இந்த கர்மாக்கள் இது ரெண்டுமே பகவானுக்கு அங்கமா இருக்குது, பகவானுக்கு சரீரமா இருக்குது, அதனால பகவான் நேர சந்திச்சிடலாமே அப்படின்னு பிரம்மகாண்டத்தை வாசித்தாங்க உபாசனத்துல புரிஞ்சிருவாங்க, கர்மாக்களை அங்கங்களாக ரசித்து உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடைவாங்க. அதனால இது கிரமம், முதல்ல கர்மகாண்டம், அடுத்தது தேவதா காண்டம், அப்புறம் பிரம்மகாண்டம், இப்படி பிரம்மசிந்தாம் தரம்பி இப்படின்னு சுவாமி சாஸ்திரம் முதல் ரெண்டு வரினால அடுத்த ரெண்டு வரினால சாய்க்கிறார்கள். பிராப்தியை புரியே கிரதயுகம் துவாபர யுகம் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லாரும் மகாபரிஷ்கர் எல்லாரும் யோகிகள், அவெல்லாம் எத்தனையோ வருஷம் தபஸ் பண்ணவாவெல்லாம் அப்படிலாம் இருந்ததுனால அவளால எதையும் சாதிக்க முடிஞ்சது. வந்து கௌதம சூத்திரத்துல வேதோ கிலோ தர்ம மூலம் அப்படின்லாம் வேத தத்தியம் எல்லாம் சொல்லிட்டார். அதன் பிறகு பாரசம் து மகதாம் அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்துக்கோங்க பாரசம் து மகதாம் கௌதம வேதம் தான் தர்மத்துக்கெல்லாம் மூலமா இருக்கு, ஆனா மகான்களுக்கு அதெல்லாம் பாரசம். இதுக்கு வந்து அமனியாசிரமம் எழுதியிருக்க என்னன்னா கௌதம மகர்ஷி, கௌதம மகர்ஷி அம்மா பிள்ளை, அம்மா என்ன சொல்றோ அதுதான் செய்தார், பரசுராமர் அப்பா பிள்ளை,
அப்பா என்ன சொல்ல அதான் செய்வார். இந்த கௌதம மகர்ஷியினுடைய தகப்பனார் வந்து தண்ணி இல்லாதவரம், ஆனால் எப்ப பாரு வச்சு கிருஹணி வேணும், வருஷ வருஷம் உடந்த திட்டம் படுத்து இருக்கின்ற இந்த அம்மா சொன்னா இவர் இந்த மாதிரி அப்ப எங்க புருஷன் வேண்டவே வேண்டாம், இவரை கட்டி கங்கையில கட்டி விட்டுருக்கோ அப்படின்னு சாவடிச்சு கூடாது கங்கையில கட்டி அனுப்பிச்சிட்டார் கௌதமர். இப்போ ஒரு தகப்பனார் தாயார் சொல்றது கேட்கணும் வாஸ்தவம், ஒரு தகப்பனார் இந்த மாதிரி அனுப்பலாமா? ஜனரக்னியினுடைய பிள்ளை என்ன பண்ண பரசுராமர் அப்பா சொல்றதை கேட்டு தாயாரையே கொடுப்பார். இப்படி வச்சுட்டு இது வந்து எப்படி இதே பண்ணலாமான்னா மகத்தாம் மகான்கள்லாம் என்ன பண்ணுவா சாகசகாரியம் பண்ணுவா. ஏன் அப்படின்னா அவளால இதுக்கு என்ன பிராயசித்தமோ அதை அனுசரித்து ஜெயிக்க முடியும். அதுக்கு எத்தனையோ பிராயசித்தங்கள் இருக்கு, அந்த பிராயசித்தம் பண்ணி அவளால ஜெயிக்க முடியும். நமக்கு எதுவுமே நம்ம சிஸ்டி இல்லையே, அதனால இந்த கதையை புரிஞ்சுக்கோங்கோ. அதுக்கோசரம் அப்பாவை கொண்டு அம்மாவும் நியாயம் சொல்லலைங்க. அப்படி ஏதாவது தவறு பண்ணிட்டா கூட அந்த தவறுக்கு பிராயசித்தத்தை அனுஷ்டிக்க முடியும் அவளால. ஆனா அது வந்து கிருதயுகம் துவாபர யுகத்தில் எல்லாம் முடிஞ்சது. ஆனா இந்த யுகம் இருக்கே கலியுகம், தர்மம் ஒரு காலில் நின்றுருக்கு. தர்மதேவதை ஒரு காலில் நிற்கிறதுனால பல அநியாயங்கள் நடக்கிறது. அத மாதிரி இருக்கிட்டு நமக்கும் தர்மத்துல விசுவாசம் போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு, ரொம்ப சமப்பட்டு இருக்கோம். அதனால பிராப்தே திருகே யுகேஸ்மின், இந்த நாலாவது யுகம் இது கலியுகம். இந்த சொல்லியன்னா நாலாவது, இந்த நாலாவது யுகத்துல அடைஞ்சப்போ அதுல பரிமித பலம் அளவான பலம் தான் நம்மளே பார்க்கலாம். கோஷ்டியெல்லாம் பார்த்தோம்னா இருக்கேன், 70 கிழவர் நடந்து போக முடியுது, அதே 30 கைனால ஆன்னு ஊந்துடுறோம் புரியல. ஏன்னா அந்த காலத்துல அவ உடம்பு நல்லா பார்த்து நல்லா இது பண்ணினாவா, நிறைய பழைய சாப்பிடுவா, அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு நிறைய நடந்து நல்லா உடம்பா கழிச்சுண்டா. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு எதுவும் சாப்பிடுறது இல்லை, எல்லாம் விரீதம் அப்ப எடுத்து. அதனால பரிமித பலம் இந்த காலத்திலேயே அப்படின்னாக்கா அந்த யுகத்துல எப்படி இருந்திருக்கும், சிறை யுகத்துல பரிமித பலம், இப்போ பரிமிதமான பலம், பரிமித பரிமிதமான தி புத்தி. அதே மாதிரி பிராணத்தை விக்ன திருஷ்டியா, பரிமிதமான பிராணம், பிராணம் பெற்றதும் கொஞ்ச காலம், அதுவும் அதுக்கு விக்னம் நிறைய வரும், பலத்துக்கு விக்னம் வரும், அதே மாதிரி புத்திக்கு விக்னம் வரும், அதே மாதிரி இந்த பிராணத்துக்கு விக்னம் வந்துடும். பிராணத்தை விக்ன திருஷ்டியா இதெல்லாம் லோகத்துல பார்த்துதான் இருக்கும். அதனால காலக்ஷேப அக்ஷமத்வம், காலக்ஷேப அக்ஷமத்வம், பயமா இருக்கு, எந்த தேவத்துல என்ன முடியுமோ தெரியாது. ஒரு தர்மஸ்லோகம் தர்மசாஸ்திர ஸ்லோகம் ஒண்ணு வரும், இது பாருங்க நான் கர்த்தவியோ தர்மசங்கரா அப்படின்னு முடியும். அது மறந்து போயிருக்கு. யமன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, நம்ம கழுத்து பின்னாடி ஏறி உட்கார்ந்து இருக்கானோ, எந்த தேவத்துல இருக்குவான்னு தெரியாது நமக்கு, எந்த தேவத்துல கால உடனே யாருக்கு தெரியும், அதனால எந்த சமயத்தையும் எரித்து பிடிச்சிடுவான் கழுத்தை. அதனால எவ்வளவு தோல முடியுமோ சீக்கிரம் முடிச்சிடுங்கோ. அதுவா சொல்ற கிழவுடைய இளமை கெடுவதன் முன்னம் என்கிற, சீக்கிரம் இளமை எவ்வளவு தோல நாள் இருக்கோ அவ்வளவு நாள் தான் நமக்குனால எதையும் அனுஷ்டானம் பண்ண முடியும். அதனால அதுக்குள்ளேயும் எல்லாத்தையும் பண்ணி பெருமாள் அதையும் அடைஞ்சிருங்கோ அப்படிங்கிற. அதனால இது முக்கியம், அதனால இந்த மாதிரி பண்ணணும். அதனால காலக்ஷேப அக்ஷமத்தான், காலத்தை நம்மளால தள்ள முடியல, யோ தாமதத்தெல்லாம் நம்மளால பொறுக்க முடியல, அக்ஷமம் பொறுக்க முடியல. காலக்ஷேப அக்ஷமத்துவார், காலத்தை போக்குறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, அதனால தாங்க முடியாததுனால காலக்ஷேப அக்ஷமத்துவார் கட்டிதன கிருதினா. சில பாக்கியசாலிகள்லாம் என்ன பண்றா தெரியுமா, சீக்கிரம் அந்தே ரமந்தை அந்தே கடைசியில் இருக்கிறது என்னது, பிரம்ம மீமாம்சை. அந்த பிரம்ம மீமாம்சையில அவ எல்லாரும் பிரவர்த்தி சொல்றா ரமந்தி, அதுலயே அவளுக்கு ஆசை இருக்குது என்ன வாசிக்கணும். அந்த மாதிரி வாசிச்சு நாம மீனாம்சையை முடிச்சுக்கோனாக்க அது நமக்கு நல்லதை கொடுக்கும். இல்லாத போனாக்க நம்மளால அந்த காலத்தை விட்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி தெரியாததுனால பிரம்ம ஜானம் வராதனால யாருக்கு நஷ்டம், ஆத்மாவுக்கு நஷ்டம். உடம்பு எனக்கு பணம் இருக்கு எனக்கு இந்த ஜென்மாவை நம்ம சாப்பிடுவோம், அடுத்த ஜென்மாவை நாங்கள் எப்படி பார்ப்போம் யாருக்கு தெரியும். எங்க வாத்தியா பிரின்சிபால் சொல்லுவார் பாடசாலையில், அவருக்கு
ரெண்டு கண்ணுல கஷ்டம் வந்தது. ஒரு கண்ணுல ஆபரேஷன் பண்ணலாம், அடுத்த கண்ணு அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னான். ஒரு கண்ணை ஆபரேஷன் பண்ணினான், பண்ணினாக்கா ஏறாவரமா போய் கண்ணே தெரியல. அவர்கிட்ட போய் நான் வந்து என்ன பண்ணேன், எங்களுக்கு என்னால நல்லா கொண்டு வந்து வாழலாம், கொஞ்சம் நல்ல குணம் ஏதோ இருக்குன்னு சொல்றோம், அதெல்லாம் இருக்குன்னா அந்த மகான் காரணம். அந்த சுவாமி என்ன பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி வந்து கண்ணு போயிடுச்சு ஒரு கண்ணு, அப்புறம் ஒரு கண்ணு போயிடுச்சா, ஒரு கண்ணு இருக்கே எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு கண்ணு இருக்குன்னு இல்ல, நிச்சயப்படி கிட்டத்தட்ட 30-40 வருஷம் காவேரியில ஸ்நானம், உதய உபஸ்தானம், அதாவது தீர்த்தம் 3:30 திருத்தாபுரம் போய் நாளை காலத்து வந்துருவார், மழையோ காத்தோ வெயிலோ எதிர்த்தையும் கவலை கிடையாது, தீர்த்தா மட்டும் வந்துருவார். வந்துட்டு சந்தியான சூரிய ஆராய்ச்சி உபஸ்தானம் நடுவார், அதன் பிறகு ஆராதனம். இருந்த பரியந்தம் ராத்திரி வேலையில 7-7 காலத்து சாப்பிட்டீங்கன்னா படிக்க வச்சுட்டோ நேரம் ரங்கநாதன் சன்னதி போடுவார், ஆயாரம் சேவிச்சுட்டும் ரங்கநாதனை சேவிச்சுட்டும் சக்கரதாரை சேவிச்சுட்டும் ஆத்துக்கு வருவார். கரெக்டா 1:30 அவர் சூழல் இருந்துதான் போவார். நான் சொன்னேன், இவ்வளவு புண்ணியம் பண்ணாரு, அப்படிப்பட்டவர் தண்ணீர் போயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சாதிச்ச இந்த ஜென்மாவும் நான் பாவம் பண்ணல, எனக்கே தெரியும் நான் யாருக்குனா விரோதம் பண்ணல, நான் என்னுடைய நியமமா என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து நேர்த்தியா வச்சிருந்தேன், ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன், அதில் எவ்வளோ பண்ணிருக்கணும் யாருக்கு தெரியும், இதெல்லாம் அனுபவிச்சு என்னுடைய பாவம் போகுது. அதனால நாமெல்லாம் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டுருப்போம், அப்படி இருக்கச்ச சீக்கிரம் வேதனை தப்ப தெரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். உபயுக்தேஷ வைசத்தியம் திரவர்ஜன நிரபேட்சதா கரணத்திரைய சாரூபியம் இது சௌக்கியம். உபயுக்தேஷ வைசத்தியம் பெருமானை தெரிஞ்சுக்கணும், எது நமக்கு முக்கியமோ அது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த அர்த்தம் தர்மம் அர்த்தம் காமம்லாம் எடுத்து அதை ஒத்துடும் போது கரணத்திரைய சாரூபியம் மனசியக்கம் அசத்தியக்கம் கர்மன் இயக்கம் ஒரே மாதிரி இருந்தோம். ஆர்ஜி ஒன்றும் மனசுல எதிர்ப்போ அதையே வாயால பேசுங்கோ, எதை வாயால பேசுகிறோமோ அதையே காரியத்தால பண்ணுங்கோ, அப்படி சொன்னதுனால இது மூணு முக்கியம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு எந்த தோஷமும் இல்லை. அப்போ இது வரையும் முடிஞ்சிருக்கும், இன்னும் சொன்னா மாத்தி காட்டாலும் அத்தியனம் பண்ணிட்டு நேர வேதாந்தத்தில் உள்ள போயிடலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறார் குமார தேசிகன், தேசிகன் திருக்குமார் கேட்கிறார், சரி நான் மீமாம்சா வாசிக்கல, ஆனால் மீமாம்சா சம்பந்தமான விஷயங்கள்லாம் இந்த வேதாந்தத்தில் வந்திருக்கே, இந்த வேதாந்தம் வந்திருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி இவன் தெரிஞ்சுப்பான், மீமாம்சா விஷயங்கள் நிறைய அன்னைக்கே சொன்ன பாருங்கோ, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாட்சியா அந்த மாதிரி கிரமம் எல்லாம் இருக்கு. கிரமங்கள்லாம் என்ன பண்ணோம், வழி முறையை காமிக்கும், முதல்ல எதை பண்ணணும் அடுத்தது எதை பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் அந்த அர்த்திராதிபதி ஒருத்தர்லாம் விசாரிக்க போற இந்த மாதிரி கிரமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி தெரிஞ்சுக்க முடியும் மீனாம்சம் படிக்காம அப்படின்னாக்கா நிறைய பதிவு சொல்றாரு அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பெரியவாள்லாம் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன கிரந்தங்கள்லாம் வச்சிருக்கா, அதை தெரிஞ்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லது ஆச்சாரியர் காலசேகம் சொல்ற எரோஞ்சியோ, அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவ மீமாம்சம் சொல்லாம சொல்லுவேரா, அதுல என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லிட்டு தானே சொல்லுவே. அதனால அந்த ஆச்சாரியர் சந்திக்கிற சமயத்துல நாம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லது ஆச்சாரியன் சொல்ற சமயத்துல நமக்கு எங்கெங்க சந்தேகம் இருக்கோ அதையெல்லாம் ஆச்சாரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு முடியும். இந்த மாதிரி இப்ப கிரமத்தை பத்தி சொல்லிருக்கு, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் எல்லாம் இருக்கு, இவர்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, அது மாதிரி பேதம் சொல்லணும், இந்த பிரம்ம வித்தியை வேற அந்த பிரம்ம வித்தியை வேற எப்படி பேதம் சொல்லுவேன் அப்படின்னா கேள்வி வரும். அதுக்கு 2வது அத்தியாயத்து விஷயம் என்ன வேணுமே, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா எல்லாமே ஆச்சாரியர் உபதேசித்து அல்லது அவர் கொடுத்த புத்தகத்தை வச்சுருக்கலாம், அல்லது நாமளே ஆச்சாரியத்தை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கடைசி பட்சம் பிரதிபை, அவளுக்கு இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகம் ஏற 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 ஒரு பிரதிபை ஏறும். சுவாமி விஸ்வாமதுரத்துல அந்த குரு பரம்பரா சுவாமி சாய்க்கிறார், ஒருத்தனுக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி இருக்கு, இன்னொருத்தனுக்கு பக்தி இல்லை. இப்ப அந்த பக்தி இருக்கு இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா சிஷ்யர்களுடைய ஞான தாரதமியத்திலே கண்டுகொள்வதுன்னு எப்படின்னு தெரியல. ஒருத்தன் ரொம்ப பக்தியா இருப்பான், அவன் அவனுக்கு ஞானம் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா, ஞானம் அதிகமா தான் அவனுக்கு பக்தி இருக்கு, ஞானம் அதிகம் இல்லைன்னு அவனுக்கு பக்தி இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சாமி சாதிச்சுட்டார். அந்த பிரதிபை இருந்ததுனாக்கா அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால பரிபூர்ணமா இவன் தெரிஞ்சு விடுவார் எல்லாத்தையும்.
புரியுது, அது ஆச்சாரம் அனுகிரகத்தினாலதான் ஆகுது. அதனாலதான் குரு பிரகாசிய தீமா மந்திரம் எத்தனை கோட்டையே அப்பிரகாச பிரகாசாத்தியம் ஸ்ரீயேக்கு சம்பிரதாயி. சாமி சாய்க்கிறார், குரு பிரகாசிய குருவை எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கணும். எங்க ஆச்சாரியர் என்ன ஆச்சாரியும் சொல்லணும், மந்திரம் எத்தனையோ கோப்பையே, அவர் மந்திரத்தை சாதிச்சாருன்னா அது எத்தனையோ கோப்பையே, பயக்கப்பட்டு அதை ரட்சிக்கணும், ரகசியமா வச்சுக்கணும், அதை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்பிரகாச பிரகாசாத்தியம் குருவை பிரகாசிக்கல, அதே மாதிரி மந்திரத்தை பிரகாசம் பண்ணிட்டான் அவருடைய அனுமதி இல்லாம. அப்ப ஸ்ரீயேதே சம்பதாயிச்சு, குருவை பிரகாசப்படுத்தாட்டாலும் ஐஸ்வர்யம் போயிடும், ஆயுசு போயிடும். அவர் சொன்ன மந்திரத்தை அவர் அனுமதி இல்லாமல் என்ன சொல்லிட்டாலும் ஆயுசு போயிடும், ஐஸ்வர்யம் போயிடும் அப்படின்னு அந்த சுவாமி எடுத்திருக்காரு. அதனால இந்த குரு கிட்ட இவன் இப்படி இருக்கணும், உத்தரவு வாசுதேவத்தார் சுவாமி வந்து அவர் அடிக்கடி சொல்லுவாரு. இங்க சொல்லலாம் என்ன சொல்லுவாருனாக்கா, நம்ம எல்லாம் ஒரு புத்தகத்தை பார்த்துட்டே இருப்போம், இல்லை அதிகம் இல்லை சார் அப்படி அது ஏற்றாண்டு பார்ப்பேன், பார்த்துச்சு அர்த்தம் முடிஞ்சிருச்சுனாக்கா ஒரு கர்வம் வரும், பார்த்தோம் அனுப்பிச்சு ஞானம் இருக்கு அதனாலதான் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துருது. அந்த கர்வம் வர்ற சமயத்துல அந்த புத்தகத்துக்கு கோபம் வந்துருங்க, அவருக்கு அவ்வளவு கர்வம் ஆகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரை அர்த்தமே ஆகாது. நான் பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா எங்க வயசு சிவனெல்லாம் வருமே அந்த வந்து பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கேன், அடுத்த வரைக்கும் அர்த்தம் எனக்கு வரவே வராது. அந்த புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குமா, அவர் சொல்லுவார் ஆச்சாரியன் திருவடியை தியானிச்சுக்கோ, ஆச்சாரியன் அனுகிரகத்தை பிரார்த்திச்சுக்கோ, கையை கூப்பிக்கோ, கிரந்தத்தை பார்த்து திருப்பி தேவி தானா அர்த்தம் ஆயிடும். இதுதான் ஆச்சாரியாருடைய அனுகிரகம்ன்றது. அதனால அந்த பிரதிபைங்கிறது ஆச்சாரியோட பரிபூர்ண அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்கும், அதனால இதை தெரிஞ்சு விடுவான் இந்த மாதிரி சொன்னார். அது மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப வந்து ஒருத்த என்ன பண்றான், வேதாத்தியனம் பண்ணினான், வேதாத்தியனம் பண்ணிட்டு இவன் வந்து சாஸ்திரம் வாசிக்கிறான். சில பேர் என்ன பண்றான்னாக்க அத்தியனம் பண்றோம், இது சொல்றது நான் இல்ல, சுவாமி வேதியனுடைய திருவள்ளமோ குமார வரதேசன் திருவள்ளமோ, அத்தியனம் பண்ணிட்டு அவன் வந்து நாடக பிரசத்தம் அனுப்பிச்சு சொல்றான், என்ன பொறுக்க முடியல வயசாயிருச்சு, 20 வயசு 22 வயசு ஆயிடுறது, என்ன பண்றது, ஒரு கல்யாண காட்சிக்கு ஆயிடுச்சுனாக்க நல்லது இல்லையா, அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிடுறான். அவன் கல்யாணம் பண்ணிவிட்டான்னாக்கா அவன் எப்படி இந்த ஞானத்தை சம்பாதிப்பான் அப்படின்னாக்கா, கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா அவருக்கு அவகாசம் இருக்காது, ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா யாகம் பண்ணணும், அதே மாதிரி இந்த யோகம் பண்ணணும், யாகம் பண்ணணும், தானம் பண்ணணும், தான் குடும்பத்தை ரட்சிக்கணும், தான் அப்பா அம்மாவை ரட்சிக்கணும், இதெல்லாம் அப்படி பண்ண திரவியத்தை அர்ஜனம் பண்ணணும், திரவியத்தை சம்பாரிச்சுட்டு வரணும், ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சுட்டு தான் யாகம் என்ன பண்ணணும், இப்படிலாம் இருக்கிறதுனால அவனால எப்படி முடியும், இந்த ஸ்லோகத்தை யாக்கியானது சுவாமி கேட்டுக்கிறார் குமார வரதேசன் எப்படி பண்ண முடியும்னா, இவரே யாகம் பண்றதுக்கு அவகாசம் இருக்கு இல்லையா, அது மாதிரி குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு இல்லையா, திரவியத்தை ஆர்ஜனம் பண்றதுக்கு திரவியத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவகாசம் இருக்கு இல்லையா, இவைகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரியாகவே ஒரு குரு கிட்ட போய் அர்த்தத்தை வாசிக்கணும், அவகாசத்தை கற்பிச்சுக்கணும், அப்படி கற்பிச்சுண்டு கலக்ஷேபாளர்கள் பண்ணணும். மதுராந்தகன் சுவாமி அந்த காலத்துலாம் பால்ய விவாகம் தானே, சின்ன வயசுலேயே கல்யாணம் நினைச்சிடுவா, அது என்ன முடியுமோ கல்யாணம் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் தேவிகளோட சேர்ந்துட்டு மதுராந்தகன் சுவாமி வெள்ளகுணம் சுவாமிக்கு தன்னுடைய தேவிகளோட சேர்ந்துட்டு புக்ஷ சாய்ச்சி கலக்ஷேபம் பண்ணிடுறான், அவன் வந்து தனிய தேவிகள் பண்ணிடுவா, வெள்ளகுணம் சுவாமிக்கு இவன் வந்து புக்ஷ சாய்ப்ப அப்படியே கலக்ஷேபம்லாம் அவருக்கு ஆகும், அந்த மாதிரிலாம் அவர் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆகவே அதுக்கேத்த மாதிரி அவகாசத்தை கற்பிச்சுக்கோங்க, ஏன்னா இது சுரூபம், ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இவைகள்லாம் தேவை, இப்படி எல்லாம் இருந்தாதான் படிக்க முடியும். அதனால காலக்ஷேபாட்சணத்துவா சரிஜனகதினா சீக்கிரம் வந்து வந்து அந்தந்த காலகட்டத்துல அதாவது முடிச்சுடணும், இல்லாத போனாக்கா தங்கிட்ட பிறகு திருநமஸ்காரங்களை அந்த மாதிரி ஞானம் ஞானம்ன்றது கிடைக்காது, பிரம்ம ஜானமும் கிடைக்காம போயிடும். அந்த பிரம்ம ஜானம் வந்தாதான் நமக்கு யோகியானது நிற்கும். அவன் ஜென்மாவோட வாசுதேவன் சொல்லுவார் அந்த காலத்துலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல காலக்ஷேபம் பண்ணணும், யாராவது ஆச்சாரியர் ஏன் அப்படின்னாக்க காலக்ஷேபம் பண்ணாதான் நமக்கு சுரூபத்து தெரியும், நம்ம சுரூபத்துக்கு சத்த வருது எதனால என்னாக்கா காலக்ஷேபத்தினாலதான் வரும், இல்லாத போனா வரவே வராது. அதனால சுரூபத்தை வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, யார்கிட்டையாவது ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் சத்தியஞானத்தை உபதேசிப்பாங்க, அதை வாங்கிங்க நீங்க பொறுத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஆனந்தம்
உங்களுக்கு இன்னும் ஆனந்தம் வரும். இதை வந்து நாங்க பிரத்யட்சமா அனுபவிச்சிருக்கேன். நாங்க எங்க ஜென்மாவில ஐயாவா சுவாமி பேர் எந்த அலட்சியம் பண்ணேன், அவாய் ஒருத்தரும் எத்தனையோ பேர் எந்த அலட்சியம் பண்றப்பா, அலட்சியம் பண்ற சமயத்துல அந்த ஆச்சாரிய பிரதிபத்தியும் ஆச்சாரியர் திருவடி வாரத்துல திருவடி வாரத்துல உட்காந்துருந்தோம். ஆச்சாரியர் மேல சின்ன இருப்பார் சுவாமி, நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்து இருப்போம். அந்த திருவடி வாரத்துல உட்காந்துட்டு சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியாது இல்லையா, ஃபேன் ஓடிட்டு இருக்கும், காத்த நீர்த்திடும் அப்படின்னு சேர்த்தார் சுவாமி. எங்களுக்கு வேணா கூடாது, சிஷ்யாருக்கு போகவும் கூடாது. அவர் ஆச்சாரியர் இருப்பாங்க இல்லையா, ஆனா ஒத்துக்க மாட்டார் சுவாமி. ஏன் அப்படின்னாக்க, உங்களுக்கு காத்து வந்துருச்சுனாக்க சுகம் வந்துடும், தூக்கம் வந்துடும். சுவாமி திருமாளிகள் நாங்கள் உட்காந்துருப்போம், வேற சப்பளம் போட்டு போட்டுதான் உட்காந்துக்கணும். உட்காந்துக்க சமயத்துல கால் வழி தெரிஞ்சு காலை மாத்து சொன்னிச்சுக்கோங்க. உடனே சுவாமி தலாசிச்சுட்டேன்னா அவ்வளவுதான் சுவாமி, பரீட்சை வேண்டிக்கு வேண்டாம் போங்க இல்லை நாளைக்கு வாங்கோ அப்படின்னு சுவாமி. அந்த மாதிரி கொட்டாய விட்டுறக்கூடாது. இந்த கோட்டுவா கொட்டாய விட்டோம்னாக்கா தூக்கம் வருதா, நாளைக்கு பார்த்துக்கலாம் கலெக்ஷன் போ அப்படின்னு சுவாமி. அவ்வளோ தடவை வாங்குறாரு. என்ன அப்ப எங்களுக்கு கலெக்ஷன் சுவாமி சாய்ச்சிட்டு 90 தர்ணசத்திரம் 1986 90 தர்ணசத்திரம் சுவாமிக்கு. அந்த 90 தர்ணசத்திரத்துல சுவாமி அப்படி காலை அப்படிலாம் போட்டு உட்காந்துட்டாக்கா அந்த காலை திரும்ப எடுக்க மாட்டார். அந்த மாதிரியாக சுவாமியுடைய திருவடி பலம் இருந்தது எங்களுக்கு. அப்படிப்பட்ட மகான் கிட்ட எப்படி ஒரு பிரதிபக்தி வரும், அவ்வளவு பக்தி வரணும், வரலன்னா அவன் சிஷ்யனே இல்லை. அந்த மாதிரி பண்ண காலத்துல 5.5 மாசம் காலட்சேபம் பண்ணது, 5.5 மாசம் காலட்சேபம் பண்ணதுல அந்த காலம் மாதிரி பொற்காலம் எங்கேயும் எங்களுக்கு வரல. எங்க தெரியும் அப்பெல்லாம் பணம் இல்லை, அடுத்த வேற ஆகாரம் இல்லை, வரப்பேட்டு சுவாமி ஆகாரம் போட்டார் எங்களுக்கு, எல்லாம் இருந்தது. ஆனா கஷ்டப்பட்டாலும் அந்த ஆனந்தம் வந்தது. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, தெரிஞ்சுக்கணும் சுவாமி திருவுள்ளே இதான், எல்லா சாஸ்திரமும் வாசிங்கோ, ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் என்ன திடப்படுத்திக்கோங்கோ, உங்களுக்கு அவகாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்கோ, அதுக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் கிரமப்படுத்திட்டு வாசிங்கோ. எதை வாசித்தாலும் வாசிக்காட்டாலும் பிரம்மநீமாம்சையை வாசிச்சுங்க, அது திருவுள்ளம். கர்மநீமாம்சை வாசிக்க வேணாம்னு சொல்லல சுவாமி, அது மாதிரி இது வாசிக்க வேணாம்னு சொல்லல. எதுவா இருந்தாலும் இதை வாசிக்கணும்னா வாசிக்கலாம், பிரம்மநீமாம்சையை தான் வாசிக்கிறது பிரதானம். அதனால பிரதானமா எது இருக்குதோ அதுதான். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிற குமார வந்து பேசுங்க, பூர்ணிமாம்சையில விசாரம் பண்றார் சுவாமி. இந்த சுவாமி யாக்கியான சாய்க்கிறார், பிரதானத்துக்கும் குணத்துக்கு விரோதம் வந்துருச்சேன்னா எதை அனுசிக்கிறது பாதுகோங்க. பிரதானமா இருக்கிறது ஒண்ணு, குணமா இருக்கிறது, குணம்னா அங்கம் நடக்கும், அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்க எதை அனுசிக்கிறது அப்படின்னா குணமுக்கம் எதிர்க்கிறமே. குணத்துக்கும் அங்கத்துக்கும் முக்கியத்துக்கும் பிரதானத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா பிரதானத்தை அனுசிக்கணும், அங்கத்தை அனுசிக்க கூடாது அப்படின்னுட்டு அங்க பூர்வீனவாசியில ஜெய்மினி வந்து அனுகிரகிச்சுட்டு போயிட்டார். அதனால இங்க கர்மமீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்மமீமாம்சான்றது இவைகளுக்குள்ள விரோதம் வரா மாதிரி இருந்ததுனாக்கா எதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னாக்கா பிரம்மமீமாம்ச பிரதானத்தை தான் அனுஷ்டிக்கணும். ஏன்னா காலக்ஷேபாட்சம் நமக்கு பொழுது போறல, பொறுமை இல்லை, நமக்கு காலமும் சரியில்லை, பிராணனும் இப்போ நானும் போயிடும்ன்றது அது. அதே மாதிரி ஞானம் இல்லை, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு போயிடுச்சு. அதனால எதை அனுஷ்டிக்கணும்னா பிரதானத்தை அனுஷ்டிச்சு இருந்தோம். அதனாலதான் சின்ன வகைகளையே எல்லாத்தையும் வாசிச்சு செய்யுங்க. சுவாமி தேசியத்தே இஸ்ருத நானாவித வித்யா அப்படிங்கிற தந்தை சந்தோஷம் சூரிய வயசுல நான் வந்து 20 வயசுல அத்தனை வாசிச்சு முட்டுட்டேன். அதனால 20 வயசுக்குள்ள வந்துருச்சேன்னா என்ன அவர் விவசாயம் பண்ணிருக்கேன், பரிசுரம் அவன் சொத்து வாசிச்சேன். அந்த மாதிரி ஆச்சாரியாவுடைய வைபவம் அவசர அமைஞ்சது. அதனால இந்த ஸ்லோகத்துல சொன்னது இந்த விஷயம் தான். விதிபல விரதோ அந்யஜா தேவராகாத்து கிருஷ்ணம் மீமாம்சமானாம் கிரமசிதி பரபிரம்ம சிந்தாம் தரந்தி பிராப்தே துரியே யுகேஸ்மின் பரிமித பலதி பிராணதத்ன திருஷ்டியா கவிஜனகதினமந்தே ரமந்தே கவிதாட்சிகசிம்ஹாய
கல்யாணகுணசாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.